பெண்கள் அசைஞ்சு போர் அடிச்சு போயிட்டு நாங்க வந்து கேஸ பண்ண போறோம்னு ஒரு டயலாக் சொல்றாங்க. இவங்களால எங்களால் நிம்மதியா ரோட்ல நடக்க முடியலன்னு சொல்றாங்க. உங்களால தான் எங்களால ரோட்ல நிம்மதியா நடக்க முடியல. சந்தோஷ், கௌதம், கார்த்திக் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்க போலீஸ் கமிஷனரிடம் கூட பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஜட்ஜ் ஜெயந்தி கிட்ட கூட பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். அவங்கள சம்மன் பண்ணிட்டு எங்க சமுதாய தலைவர்களோட வந்து உரையாடல் இன்டராக்ஷனுக்கு வரட்டுமே. தன் கையே தனக்கு சொர்க்கம்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன் இயக்குனரே, உங்க அம்மா அப்பாக்கு சொர்க்கம் காமிச்சிட்டியாப்பா? இந்த மாதிரி ஃபேமிலி கிட்ட பேச முடியுமா? நாங்கள் எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸா, எங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தை அவர் குடும்பத்தோட, அவர் தாய் தங்கை, அவங்க வீட்டு பெண்களோட இந்த படத்தை பார்க்க முடியுமான்னு அவர் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு கேவலமான ஒரு படம், ஒரு பெண் வந்து இச்சையான ஒரு உறவுக்காக என்னவோ அலையிற மாதிரி ஒரு பேயை காமிக்கிறாங்க. அதுவே பெண் சமுதாயத்தை, நாங்களும் ஒரு பெண்கள் தான்ன்ற விஷயத்தில் தான் சொல்றேன். சினிமா 720 நேயர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், இல்லை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டார்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என் சகோதர சகோதரிகள் எல்லாருமே ரொம்ப உண்மையான முகத்தோட உண்மையான உலகத்தில் கால் வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்தில் மாஸ் மீடியா, சினிமா வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியம். கௌதம் கார்த்திக் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட பையன், மணிரத்னமால லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. அவரெல்லாம் இந்த படத்தில் ஏன் நடிக்கிறார்? இந்த இயக்குனர் சமுதாயத்துக்கு என்ன செய்தி சொல்கிறாரு? எங்கள் சமுதாயத்தை பற்றி மிகவும் கேயும் ஹோமோ செக்ஷுவல்ஸ் பற்றி அசிங்கமாக காமிச்சிருக்காங்க. நிறைய வாட்டி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஒரு காலேஜில் வந்து ஒரு பையனை வந்து அவ்வளோ செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க ஒரு ஹோமோ செக்ஷுவல் இண்டிவிஜுவலுக்கு. ஸ்கூல்லேயும் சரி, புல்லிங் நடக்கிறது, கேலி பண்ணுறாங்க, ரோட்டில் நிம்மதியாக நடக்க முடியல. ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தால் அந்த வாடகை கொடுக்குற லேண்ட்லார்டை வந்து பாலியல் தொல்லைகள் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் சினிமாக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி பேசுனாங்கன்னா நாங்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? எங்களுக்கு சந்தோஷமாக வாழறதுக்கு உரிமை இல்லையா? உண்மையான முகத்தோட வெளியே போகிறதுக்கு உரிமை இல்லையா? போனால் கேலி தான் செய்வீங்களா? சந்தோஷ், கௌதம், கார்த்திக் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்கள் போலீஸ் கமிஷனரிடம் கூட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஜட்ஜ் ஜெயந்தி கிட்ட கூட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அவங்கள சம்மன் பண்ணிவிட்டு எங்கள் சமுதாய தலைவர்களோட வந்து உரையாடல் இன்டராக்ஷனுக்கு வரட்டுமே. எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் ஏன் அந்த மாதிரி பேசுகிறாங்க. பெண்கள் அசைஞ்சு போர் அடிச்சு போயிட்டு நாங்கள் வந்து கேஸ பண்ண போகிறோம்னு ஒரு டயலாக் சொல்கிறாங்க. இவங்களால எங்களால் நிம்மதியாக ரோட்டில் நடக்க முடியலன்னு சொல்கிறாங்க. உங்களால தான் எங்களால் ரோட்டில் நிம்மதியாக நடக்க முடியல. வீடு கிடைக்க மாட்டேங்குது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் தள்ளிட்டு போகலான்னு தான் பார்க்குறாங்க. ஏன் எங்களுக்கு வந்து நிம்மதியாக வாழணும்னு உரிமை இல்லையா? ஆசை இருக்காதா? நாங்களும் ஒருத்தங்க வீட்டில் பசங்க தானே, பெண்கள் தானே, சகோதர சகோதரிகள் தானே. எப்படி தைரியமாக ஸ்கூலுக்கு போக முடியும், காலேஜுக்கு போக முடியும், வேலை வாய்ப்புகள் தேட முடியும்? வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் எங்களுக்கு? முழு அங்கீகாரம் கிடைக்கணும்னா சினிமா வந்து எங்களை நல்ல விதமாக காமிக்கணும். யூத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மீடியம். நீங்கள் எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் கூட ஒரு ரெஸ்பான்சிபிளாக ரிப்போர்ட் பண்ணணும். அசிங்க அசிங்கம் 9 உசு பொட்டன்னு சொல்கிறது, நீ எங்களுக்கும் உரிமையாக மரியாதையாக வாழணும்னு ஆசை இருக்காதா? அதனால தான் நான் விஷாலுக்கு நேற்று கால் பண்ணி சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் வாங்க, பெட்டிஷன் சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னார், மெசேஜும் போட்டார். ஆனால் இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லி கருத்து சொல்லியிருக்காங்க. செக்ரட்டரி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் வரலன்னு தெரியவில்லை. மேபி கௌதம் கார்த்திக் ஒரு பெரிய எடுத்து பயனாக இருக்கலாம். ஆனால் எங்கள் போராட்டம் தொடரும். நாங்கள் இதுக்கப்புறம் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் போக போகிறோம். ஆனால் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து கேட்டு வர ஒரு விஷயம், ஐ படம் ரிலீஸ் ஆனப்பவே சென்சார் போர்டில் பாலியல் சிறுபான்மையினர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு ரொம்ப வருஷமாக ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஆனால் இதுவரை அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க இந்த பாட்டியும் அதே தான் பண்ணியிருக்காங்க. எங்கள் சமுதாயத்தை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த இடத்துல எங்கள் ஆளுங்க யாரோ ஒருத்தர் இருக்கணும். அது தேவையா தேவையில்லையா, அது நகைச்சுவையா, இல்லைனா எங்களை ஹர்ட் பண்ணுமான்றது நாங்கள் தான் சொல்லணுமே தவிர மற்றவங்க சொல்லக்கூடாது. எங்களுக்கு மற்றவங்க பதில் சொல்லக்கூடாது, நாங்கள் தான் குரல் கொடுக்கணும். நாங்கள் ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். இந்த விஷயத்தை அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் இந்த மாதிரி ஒரு முந்தா நேற்று தியேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாரும் கை தட்டி சிரிக்கும் போது எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக இருக்குது தெரியுமா? அந்த அவமானம், அந்த அசிங்கன்றது வந்து எங்கள் இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நேற்று விஷாலுக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்சரா வந்து கால் பண்ணி பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுக்க வரோம் அப்படி ப்ரெஸ் ரிலீஸில், நீங்களே வந்து இந்த பெட்டிஷனை வாங்கிக்கோங்க, கையில் சப்மிட் பண்ணுறோன்னு. நேற்று தினம் வந்து நல்லபடியாக பேசிட்டு நான் வரேன் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது கார்த்திக்ன்ற ஒரு பெரிய நடிகரோட பையன்ற ஒரே காரணத்துக்காக இந்த இடத்துக்கு வரல. அவர் வராமல் லாஸ்ட் மினிட்ல இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, காலையில் கூட சொல்ல இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி
ஃபோன் கூட பண்ணல, நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கலை, மெசேஜ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல, வேற யாரோ வச்சு ஃபோன் பண்ண வச்சு பெட்டிஷன் வாங்குறது கூட வரல, நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்துட்டு போங்கன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. எங்களோட சென்டிமெண்ட்ஸ் அவ்வளோ சாதாரண விஷயமா, எங்கள் உரிமைகளுக்காக இத்தனை வருஷம் போராடிட்டு வரோம். நான் ஒரு சின்ன பையனாக 19 வயசில் இந்த கம்யூனிட்டியில் போராட ஆரம்பித்த ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக, இன்றைக்கி எனக்கு 27-28 வயசாகுது, 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 10 வருஷம் செஞ்ச வேலையும் ஒரு நிமிஷத்துக்கு குப்பையில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் ஆகுறதால கஷ்டப்பட்டு எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் சமூகத்துக்கும் நாங்கள் வந்து எங்களை பற்றி புரிய வச்சுட்டு வரோம். அதுக்கான கஷ்டம் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிச்சுட்டு வரோம் புரிய வைக்கிறதுக்காக. ஒரு நிமிஷத்தில் குடும்பத்தோடு போய் ஒரு படத்தை, அந்த ஒரு படத்தை பார்த்தா எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, கேவலமான ஒரு அபிப்பிராயம் தான் வரும். நேற்று டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி மேடம் ஜட்ஜ் ஜெயந்தி மேடம் கிட்ட பெட்டிஷன் சப்மிட் பண்ணியிருக்கோம், அவங்க சமன் அனுப்புகிறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அநேகமாக ஆக்டரும் டைரக்டரும் வந்து கோர்ட்டில் ஆஜராகி எங்களுக்கு வந்து எங்கள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் கேவலமாக காட்டக்கூடிய காட்சிகளை கண்டிப்பாக நீக்கணும், இந்த படத்துல இருந்து நீக்கியே ஆகணுன்றதா எங்களோட கடுமையான வேண்டுகோள். இது ரிக்வஸ்ட்லாம் நாங்கள் பண்ணி கேட்கல, ரொம்ப கோபமாகவே எங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக இந்த காட்சிகள் நீக்கணும், மன்னிப்பு கேட்கணும். படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஏன்னா 2-3 நாள் போயிடுச்சு, இதுக்காகவே அவங்க மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு சீன்ஸ் எடுத்ததுக்காக மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்கணும், பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பொது மன்னிப்பு கண்டிப்பாக தேவை. எங்கள் சமூக மக்களின் சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணதுக்காகவே அவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும், ப்ளஸ் இந்த காட்சிகளை நீக்கணும். இதுக்கப்புறமும் இந்த படம் மட்டும் கிடையாது, கண்டினியூஸாக பல ஆண்டு காலமாக எங்கள் சமுதாயத்தை வந்து ரொம்ப கேவலமாக ரொம்ப ஒரு காமெடி பீஸாகவே காமிச்சு எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டு வராங்க. ஆனால் நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் மனித உரிமை இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கும் வாய் இருக்குது, சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம், இந்த நாட்டுக்கு தேவையான எல்லா வரிகளும் எல்லாமே செலுத்துகிறோம். நாங்களும் சக உரிமை கொண்ட மனிதர்களான்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இருட்டு அறையில் முரட்டு குத்துன்ற படம் வந்து ரொம்ப கேவலமாக பாலியல் சிறுபான்மையினரை ரொம்ப மட்டமாக காட்சி பண்ணியிருக்காங்க, படமாக்கியிருக்காங்க. பாலியல் சிறுபான்மையினர் மட்டும் இல்லை, பெண்களையும் ரொம்ப இழிவாக ரொம்ப கேவலமாக வெறும் செக்ஸை மட்டுமே ஒரு மையமாக கொண்டு ரொம்ப ஒரு பாலியல் காழ்ப்புணர்ச்சியோட ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த படத்துக்கு பாலியல் சிறுபான்மையினர்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, பெண்களும் ஒன்று சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக பத்திரிகையாளர் கூட்டம் நடத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் விஷால் அவர்களுக்கு எங்களோட ஆர்கனைசேஷன் சார்பாகவும் இண்டிவிஜுவல் சார்பாகவும் பெட்டிஷன் கொடுக்க போகிறோம். அதை பற்றி தான் இந்த பிரஸ் மீட்டர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.